வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகளுக்காக மைத்திலி. ரீதா, முதலில் தலைப்புச் செய்திகள். இந்திய நிலைகள் மீது இரண்டாவது நாளாக தாக்குதல். எல்லையில் தொடரும் பாகிஸ்தானின் அத்துமீறல். கரூர் புதுக்கோட்டையில் புதிய மருத்துவக் கல்லூரி. 229 கோடி ரூபாய் ஒதுக்கினார் முதல்வர் ஜெயலலிதா. வி கே சிங் மன்னிப்பு கேட்க வேண்டும், முக ஸ்டாலின் வலியுறுத்தல். தென் கடலோர மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு, சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. காஷ்மீரில் உள்ள இந்திய நிலைகள் மீது பாகிஸ்தான் ராணுவம் இரண்டாவது நாளாக இன்று நடத்திய தாக்குதலில் இந்தியர் ஒருவர் காயமடைந்தார். ஜம்மு காஷ்மீர் மாநில எல்லைப் பகுதிகளில் தீவிரவாதிகளை ஊடுருவ செய்யும் வகையில் பாகிஸ்தான் ராணுவம் அடிக்கடி தாக்குதல் நடத்தி வருகிறது. இந்த தாக்குதல்களின் பொழுது ராணுவ வீரர்கள் மட்டுமின்றி எல்லையோர மக்களும் உயிரிழக்கும் நிலை தொடர்கிறது. இதனிடையே இன்று காலை காஷ்மீரின் சம்பா பகுதியில் எல்லை பாதுகாப்பு படையினரின் 9 நிலைகள் மீது பாகிஸ்தான் ராணுவம் தாக்குதல் நடத்தியது. இதற்கு இந்திய ராணுவமும் பதில் தாக்குதல் நடத்தியதாக பாதுகாப்புத்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தாக்குதலில் கட்டட தொழிலாளி ஒருவர் காயமடைந்தார். இதே சம்பா பகுதியில் நேற்று பாகிஸ்தான் நடத்திய தாக்குதலில் கட்டட தொழிலாளி ஒருவர் உயிரிழந்ததுடன் இருவர் படுகாயமடைந்தது குறிப்பிடத்தக்கது. இதனிடையே காஷ்மீர் தலைநகர் ஸ்ரீநகரில் மொஹரம் பண்டிகை பேரணியின் பொழுது பாகிஸ்தான் கொடிகளை ஏந்தியவாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மாநிலத்தின் பல பகுதிகளில் ஏராளமான காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். கரூர் புதுக்கோட்டை மாவட்டங்களில் புதிய மருத்துவக் கல்லூரிகள் தொடங்குவதற்கு நிர்வாக ஒப்புதல் வழங்கி முதல்வர் ஜெயலலிதா உத்தரவிட்டுள்ளார். தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் கரூர் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களில் தலா 150 மருத்துவ மாணவ மாணவியர் பயிலும் வகையில் புதிய மருத்துவக் கல்லூரிகள் அமைக்கப்படும் என முதல்வர் அறிவித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி கரூரில் புதிய மருத்துவக் கல்லூரி அமைப்பதற்காக சுமார் 229 கோடி ரூபாய்க்கான நிர்வாக ஒப்புதல் மற்றும் நிதி ஒப்படைப்பு வழங்க முதல்வர் உத்தரவிட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் 200 கோடி ரூபாய் செலவில் புதுக்கோட்டையில் புதிய மருத்துவக் கல்லூரி அமைக்க நிர்வாக ஒப்புதல் வழங்கியும் முதல்வர் ஜெயலலிதா உத்தரவிட்டுள்ளதாக தமிழக அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆந்திர மாநிலத்துக்கு சிறப்பு அந்தஸ்தை உடனே வழங்கக்கோரி ஆந்திராவில் காங்கிரஸ் உள்பட பல்வேறு கட்சியினர் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். துறைமுக நகரமான விசாகப்பட்டினத்தில் உள்ள காங்கிரஸ் அலுவலகம் முன்பு திரண்ட காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் துரோணம் ராஜு தலைமையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆந்திரத்துக்கு சிறப்பு நிலையை அறிவிக்க கோரி முழக்கமிட்ட அவர்கள் காவல்துறையின் கட்டுப்பாட்டையும் மீறி பிரதமர் மோடியின் உருவ பொம்மையை எரித்தனர். அதுபோல விசாகப்பட்டினம் ஜெகதாம்பா சந்திப்பு பகுதியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினரும் இதே கோரிக்கைக்காக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடுவின் உருவ பொம்மை எரிக்கப்பட்டது. ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அனைவரையும் காவல்துறையினர் கைது செய்தனர். பஞ்சாப் மாநிலத்தில் அண்மையில் நடந்த வன்முறையின் போது உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். பஞ்சாப் மாநிலத்தில் சீக்கியர்களின் புனித நூலான குரு கிரந்த சாஹிப் அவமதிக்கப்பட்டதை அடுத்து கடந்த வாரம் அமிர்தசரஸ், ஜலந்தர் உள்ளிட்ட மாவட்டங்களில் போராட்டங்கள் வெடித்தன. அப்போது காவல்துறையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் கோட்காபுராவைச் சேர்ந்த இருவர் உயிரிழந்தனர், பலர் படுகாயமடைந்தனர். இந்த நிலையில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் இன்று நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். முன்னதாக அமிர்தசரஸில் உள்ள சீக்கியர்களின் புனித தலமான ஹர்மந்திர் சாஹிப் பொற்கோவிலை கெஜ்ரிவால் பார்வையிட்டார். உத்தரப்பிரதேச மாநிலம் பாண்டா பகுதியில் துர்க்கை சிலைகளை கங்கை நதியில் கரைக்க காவல்துறை தடை விதித்ததால் மோதல் ஏற்பட்டது. இதில் 7 பேர் கைது செய்யப்பட்டனர். தற்போது நவராத்திரி விழா முடிவடைந்துள்ளது. அதில் வைக்கப்பட்டிருந்த துர்க்கை சிலைகள் ஆறுகள் நீர்நிலைகளில் கரைக்கப்பட்டு வருகின்றன. ஆனால் நதி மாசுபடுவதை தடுக்க கங்கை யமுனை நதிகளில் சிலைகளை கரைக்க ஏற்கனவே தடை உள்ளது. இந்நிலையில் உத்தரப்பிரதேச மாநிலம் பாண்டாவை சேர்ந்தவர்கள் கங்கையில் துர்க்கை சிலையை கரைக்க முயன்றனர். காவல்துறை தடுத்ததால் கல்வீச்சு நடந்தது. ஒரு வாகனம் தீக்கிரையாக்கப்பட்டது. கலவரத்தை கட்டுக்குள் கொண்டு வந்த காவல்துறை இது தொடர்பாக 7 பேரை கைது செய்துள்ளது. அபி 7-8 லோகோ ஹிராசத் லியா கயா ஹை பாக்கி அபி ஸ்தித்தி கோ நியந்த்ரண் கர்னே மே சப் லோக் லக் கயே தே இஸ்லிய ஹம் உஸ்கோ தேக் கே உஸ்லிய அபி ஹோ சக்தா ஹை குச் பார்ட்டி ஆர் லேகே ஆயி ஹோங்கி கை பார்ட்டியா அலக் அலக் தி தோ குச் கை லோக் லேகே ஆயே ஹை இதர் சே 7-8 லோக் லேகே கயே ஹை ஆர் ஜகஹ சே பி லோக் லேகே ஆயே ஹோங்கே தானே பே ஜானே மே பதா சலேகா கித்னே லோக் ஹிராசத் மே.
திமுக மாவட்ட தேர்தல் பொறுப்பாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் பொருளாளர் மு க ஸ்டாலின் தலைமையில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் இன்று நடைபெற்றது. வரும் சட்டப்பேரவை தேர்தலை ஒட்டி தேர்தல் பணியாற்றுவதற்காக கடந்த 22ஆம் தேதி 32 மாவட்ட தேர்தல் பொறுப்பாளர்களை திமுக தேர்ந்தெடுத்தது. தேர்ந்தெடுக்கப்பட்ட மாவட்ட பொறுப்பாளர்களின் ஆலோசனைக் கூட்டம் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் இன்று நடைபெற்றது. ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் தேர்தல் செயல்பாடுகள் குறித்து முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டதாக தெரிகிறது. பின்னர் சென்னை கோபாலபுரத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய மு க ஸ்டாலின், மத்திய அமைச்சர் வி கே சிங்கின் பேச்சு கண்டனத்திற்கு உரியது என தெரிவித்தார். வி கே சிங் போன்ற உயர் பதவியில் இருப்பவர்கள் இதுபோன்ற கருத்துகள் வெளியிடுவதை தவிர்க்க வேண்டும் என்றும் அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் எனவும் மு க ஸ்டாலின் வலியுறுத்தினார். ஏற்கனவே இது குறித்து நேற்று மகளிர் அணி செயலாளர் கனிமொழி வந்து தெளிவா ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறாங்க. அதேதான் திமுக உடைய உணர்வு, அதேதான் தலைவருடைய உணர்வு, அதேதான் என்னுடைய உணர்வு. இது கண்டிக்கத்தக்கது. எனவே இது வந்து ஒரு பொறுப்புல இருக்கக்கூடியவர் இது பேசுனது வந்து உடனே ஒரு வருத்தம் தெரிவிக்கணும். தமிழக மீனவர்கள் பிரச்சினைக்கு கச்சத்தீவை மீட்பதே தீர்வாக அமையும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய செயலர் டி ராஜா தெரிவித்துள்ளார். இலங்கை சிறைகளில் உள்ள தமிழக மீனவர்கள் 87 பேரையும் இலங்கையால் பறிமுதல் செய்யப்பட்ட படகுகளையும் விடுவிக்க வலியுறுத்தி ராமேஸ்வரம் மீனவர்கள் இன்று முதல் கால வரம்பற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். இன்று ஒருநாள் உண்ணாவிரத போராட்டத்திலும் மீனவர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் 800 அதிகமான படகுகள் கரையிலேயே நிறுத்தப்பட்டுள்ளன. ராமேஸ்வரத்தில் மீனவர்கள் வேலைநிறுத்தத்தில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களுடன் பேசிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய செயலர் டி ராஜா, கச்சத்தீவை மீட்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். இதனிடையே இலங்கை சிறையில் உள்ள தமிழக மீனவர்களையும் இலங்கையால் பறிமுதல் செய்யப்பட்ட படகுகளையும் விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மத்திய மாநில அரசுகளுக்கு ராமேஸ்வரம் மீனவர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். இன்றைக்கு விடாத மழையிலும் நாங்கள் விடாத உண்ணாவிரத போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இந்த படகையும் மீனவர்களையும் உடனே மீட்டு கொடுக்கணும். ஏன்னா இலங்கை சிறையிலே உண்ண உணவின்றி உறங்க இடமின்றி மிகவும் கஷ்டப்படுறாங்க. அவங்க நிலைமை வந்து மிகவும் நோய்வாய்ப்பட்டு மிகவும் மோசமாகிட்டு இருக்கு. உடனே மத்திய அரசு இன்னும் வேடிக்கை பார்க்காம அந்த மீனவர்களையும் படகையும் மீட்டு தரணும். இலங்கை அரசோட கூட்டு சேர்ந்து இந்த மீனவரை அழிக்கிற நோக்கத்தோடு இருக்காம இலங்கை சிறையில் வைத்து அதாவது சாப்பாட்டுக்கு கூட இன்னைக்கு வந்து அல்லல் பட்டுக்கிட்டு சிறைகளில் கிடக்கிற அந்த மீனவனை உடனடியாக மீட்டு தரணும். எங்களுடைய படகுகளையும் மீட்டு தரணும். அதே மாதிரி 18 படகுகளுக்கு இழப்பீடு வழங்கணும். இல்லைன்னா தமிழகம் தழுவிய போராட்டத்தை அடுத்த கட்டமாக நாங்கள் அறிவிப்போம்னு இந்த உண்ணாவிரதம் மூலமாக தெரிவிச்சுக்கிறோம். நாங்கள் வந்து இந்த கொட்டு மலையிலே வந்து உண்ணாவிரத போராட்டத்தில் நடத்திட்டு இருக்கோம். இந்த எங்களோட இந்த மலை இந்த கண்ணீர் கூட எங்களுக்கு வடிக்கிற கண்ணீர் கூட இந்த மலையினால தெரியாது. நாங்கள் கண்ணீர் வடிக்கிறோமான்னு அந்த சூழலில் உட்காந்து நாங்கள் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மத்திய மாநில அரசுகள் வந்து உடனே வந்து இதை வந்து எங்களுடைய கஷ்டத்தை கண்ணோக்கி பார்த்து வந்து விடுதலை செய்யணும்னு கேட்டுக்கிறோம். காவிரி பிரச்சினை தொடர்பாக தமிழக கர்நாடக அரசுகள் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என மத்திய இணை அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டுள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், தமிழகத்தைச் சேர்ந்த அனைத்து எம்பிக்களும் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா சுவராஜை வரும் 31ஆம் தேதி சந்திக்க இருப்பதாக தெரிவித்தார். அப்போது தமிழக மீனவர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காணும் வகையில் பேச்சு நடத்த உள்ளதாகவும் அவர் கூறினார். மழைக்காலங்களில் வீணாக கடலில் கலக்கும் தண்ணீரை சேமிக்க தடுப்பணைகள் கட்டவும் ஆற்றில் மணல் அள்ளுவதை தடுக்கவும் தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பொன் ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டார். நம்மை பொறுத்த வரைக்கும் எந்த காரணத்தை கொண்டு புதிய அணை கட்டப்படக்கூடாது. ஒரு புறத்தில் நம்முடைய நியாயமான கோரிக்கையை நிறைவேற்றக்கூடிய வகையில் கர்நாடகத்திலிருந்து தண்ணியை வாங்குறது, இன்னொன்று வந்து நம்முடைய எல்கைக்குள்ளே இருக்கக்கூடிய பகுதிகளில் கடலில் போகக்கூடிய தண்ணியை தடுக்கக்கூடிய வகையில் நாம நடவடிக்கை எடுக்கிறது. இந்த ரெண்டுமே சைமல்டேனியஸாக நடக்கணும். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அடுத்த 24 மணி நேரத்தில் ஒரு சில இடங்களில் மிதமான மழையும் தென் கடலோர மாவட்டங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளது என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடந்த 2 நாட்களாக தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் இலங்கையை ஒட்டியுள்ள கடற்பகுதியில் நிலவிய மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பரவலாக மழை பெய்து வருகிறது. இந்நிலையில் சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் எஸ் ஆர் ரமணன் இன்று செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், இலங்கை மற்றும் இலங்கையை ஒட்டியுள்ள கடல் பகுதியில் நிலை கொண்டுள்ள மேலடுக்கு சுழற்சி அதே இடத்தில் நீடிப்பதாகவும் இதனால் அடுத்த 24 மணி நேரத்தில் தென் கடலோர மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது எனவும் தெரிவித்தார். மேலும் நாளை மறுநாள் தென்மேற்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு உள்ளதால் 27ஆம் தேதியன்று கடல் சீற்றத்துடன் காணப்படும் என்றும் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்றும் கேட்டுக்கொண்டார். ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதியானது 26ஆம் தேதி
உதயமாகும் என்ற நிலையிலே 27 முதல் தமிழகத்தை ஒட்டியுள்ள வங்கக்கடல் பகுதியிலே கடல் சீற்றமாக இருப்பதற்கான வாய்ப்புண்டு. ஆகவே மீனவர்கள் கவனத்துடன் இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். வறட்சியின் பிடியில் சென்னை குடிநீர் ஏரிகள் பருவமழை கை கொடுக்கும் என எதிர்பார்ப்பு. விவரம் விளம்பர இடைவெளிக்கு பிறகு. சென்னைக்கு குடிநீர் வழங்கும் புழல், பூண்டி, சோழவரம், செம்பரம்பாக்கம் ஆகிய நான்கு ஏரிகளும் வறண்டு வருகின்றன. வடகிழக்கு பருவமழை சரிவர பெய்தால் மட்டுமே ஏரிகள் நிரம்பி சென்னையின் குடிநீர் பிரச்சினை தீரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பருவமழை நாளுக்கு நாள் குறைந்து வருகிறது. அதன் எதிரொலியாக சென்னைக்கு குடிநீர் ஆதாரமாக விளங்கும் நான்கு ஏரிகளும் வற்றி வறண்டு வருகின்றன. 881 மில்லியன் கன அடி கொள்ளளவு கொண்ட சோழவரம் ஏரி முற்றிலும் வறண்டு கடந்த 3 மாதங்களாக கட்டாந்தரையாக காட்சி தருகிறது. சென்னையின் முக்கிய நீர் ஆதாரமான 3,300 மில்லியன் கன அடி கொள்ளளவு கொண்ட புழல் ஏரியில் இப்பொழுது வெறும் 17 மில்லியன் கன அடி நீரே உள்ளது. அதுபோல செம்பரம்பாக்கம் ஏரியும் கிருஷ்ணா நீர் வராததால் பூண்டி ஏரியும் வேக வேகமாக வற்றி வருகின்றன. கடந்த ஆண்டு அக்டோபர் மாதத்துடன் ஒப்பிடும்போது இந்த நான்கு ஏரிகளும் தற்பொழுது மிக குறைவான அளவு நீரோடு உள்ளன. வரும் 28-29 தேதி வாக்கில் வடகிழக்கு பருவமழை தொடங்கும் என கணிக்கப்பட்டுள்ள நிலையில் பருவமழை சரிவர பெய்தால் மட்டுமே இந்த ஏரிகள் நிரம்பி சென்னையின் தாகம் தணிய வாய்ப்புள்ளது. அதிமுக முன்னாள் அமைச்சரும் முன்னாள் சட்டப்பேரவைத் தலைவருமான டி ஜெயக்குமாரின் சகோதரர் டி சாந்தகுமார் திமுக தலைவர் மு கருணாநிதியை அவரது இல்லத்தில் இன்று சந்தித்து தன்னை திமுகவில் இணைத்துக் கொண்டார். சென்னை கோபாலபுரத்தில் உள்ள திமுக தலைவர் கருணாநிதியின் இல்லத்திற்கு இன்று காலை தனது குடும்பத்தினருடன் சென்ற டி சாந்தகுமார் திமுக தலைவர் கருணாநிதி முன்னிலையில் தனது குடும்பத்தினருடன் திமுகவில் சேர்ந்தார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய டி சாந்தகுமார் தான் இதுவரை அரசியலில் ஈடுபட்டதில்லை என்றும் தனது தந்தை திமுகவில் இருந்ததால் தானும் தற்பொழுது கட்சிக்காக பணியாற்ற இணைந்து கொண்டதாகவும் தெரிவித்தார். என் தந்தை திராவிட முன்னேற்ற காலத்தில் தீவிர பணியாற்றவர். அதை நான் தொடர்ந்து பணியாற்றுறதுக்கு தளபதியின் ஒரு ஈர்ப்பு இல்லை. நான் இப்போ வந்து திமுகலேருந்து நான் எங்கள் அப்பாவுடைய பணியை நான் மறுபடியும் தொடரலான்னு இருக்கேன் தலைவர் கலைஞருக்காக, அவ்வளோதான். முன்னதாக திமுக தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்தில் திமுக பொருளாளர் மு க ஸ்டாலினை டி ஜெயக்குமாரின் சகோதரர் டி சாந்தகுமார் மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினார். நாளை நடைபெறவுள்ள நடிகர் சங்க செயற்குழு கூட்டத்தில் நிர்வாக பிரச்சினை குறித்து முக்கிய முடிவு எடுக்கப்படும் என நடிகர் சங்க துணைத் தலைவர் பொன்வண்ணன் தெரிவித்துள்ளார். லட்சிய நடிகர் எஸ் ராஜேந்திரனின் முதலாம் ஆண்டு நினைவு நாளான இன்று சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள அவரது இல்லத்தில் அவருடைய திருவுருவ படத்தை நடிகர் விஜயகுமார் திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் நடிகர்கள் பவன் கல்யாண், செல்வராஜ், எஸ் கண்ணன் மற்றும் ஏ.எல். அழகப்பன், நடிகர் ராம்கி, நடிகை நிரோஷா உள்பட மூத்த நடிகர் நடிகைகள் பங்கேற்றனர். இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு செய்தியாளர்களுடன் பேசிய நடிகர் சங்க துணைத் தலைவர் பொன்வண்ணன் நாளை நடைபெறவுள்ள நடிகர் சங்க செயற்குழு முதல் கூட்டத்தில் நிர்வாக பிரச்சினைகள் குறித்து முக்கிய முடிவு எடுக்கப்படும் என்று குறிப்பிட்டார். எதிர்காலங்களில் திரையுலகை சார்ந்த அத்தனை மூத்த கலைஞர்களும் இன்று இருக்கக்கூடிய இளைஞர் கலைஞர்களும் இன்று இருக்கக்கூடிய எங்களுடைய அனுபவத்தில் மூத்த கலைஞர்களாக இருந்து சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்களையும் நாங்கள் மிகப்பெரிய அளவில் அங்கீகரிப்போம். அவங்களோட நட்புணர்வோடு எல்லாரோடவும் ஒருமித்த கருத்தோடு நாங்கள் பயணிப்போங்கிறது இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். முன்னதாக செய்தியாளர்களுடன் பேசிய நடிகர் விஜயகுமார் நடிகர்கள் அனைவரும் ஒற்றுமையுடன் இருப்பதாகவும் எந்த கருத்து வேறுபாடும் இல்லை என்றும் குறிப்பிட்டார். கலை குடும்பம் என்றைக்கும், அதாவது நடந்து முடிந்த தேர்தல் முடிந்ததுதான், அதை தொடர்ந்து அந்த எதிர்ப்பு இருக்கும் என்பது நிச்சயமாக கலைத்துறையிலே கிடையாது. கலைஞர்கள் அத்தனை பேரும் ஒரு குடும்பம், அது நிச்சயமாக அந்த குடும்பம் கலையாமல் ஒன்றுபட்டு எந்த ஒரு நல்ல காரியத்துக்கும் நிச்சயமாக ஒன்றுபட்டு நிற்பார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. தலித்களை பற்றி வி கே சிங் தவறாக எதுவும் கூறவில்லை என பாரதிய ஜனதா தலைவர்களில் ஒருவரான சுப்பிரமணியன் சுவாமி தெரிவித்துள்ளார்.
தனியார் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்பதற்காக கோயம்புத்தூர் விமான நிலையத்திற்கு வந்த சுப்பிரமணியன் சுவாமி செய்தியாளர்களுடன் பேசும்போது இதனை தெரிவித்தார். வி கே சிங் கூறிய கருத்து காங்கிரஸ் மற்றும் வெளிநாட்டினரின் சதியால் திரிக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். எழுத்தாளர்கள் சாகித்ய அகாடமி விருதுகளை திருப்பி அளிப்பதால் நாட்டிற்கு எந்த பாதிப்பும் ஏற்பட போவதில்லை என்று தெரிவித்த சுப்பிரமணியன் சுவாமி, இந்தியாவில் மாட்டிறைச்சி சாப்பிடக்கூடாது என்பது பற்றி அரசியல் சட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். கருப்பு பண விவகாரத்தில் மத்திய அரசு சரிவர செயல்படவில்லை என்றும் அது பற்றி பிரதமருக்கு தான் கடிதம் எழுதியிருப்பதாகவும் சுப்பிரமணியன் சுவாமி குறிப்பிட்டார். வி கே சிங் அப்படி பேசலை, நீங்கள் பத்திரிகைக்காரன் தான் எல்லாம் பொய் சொல்லியிருக்கேன், அவன் மேலே கேஸ் போட்டோம், நான் அவருக்காக வாதம் பண்ணுவேன். எல்லாம் மிகப்பெரிய பொய், இது காங்கிரஸும் வெளிநாட்டோட சக்திகளும் சேர்ந்து இது பண்ணியிருக்காங்க. மருது பாண்டியர்களின் 214வது நினைவு நாளான இன்று சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் உள்ள மருது சகோதரர்களின் சிலைகளுக்கு தமிழக அமைச்சர்களும் பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்களும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். ஆங்கிலேயர்களுக்கு எதிரான விடுதலைப் போரை தொடங்கியவர்களில் குறிப்பிடத்தக்கவர்கள் சிவகங்கை மருது சகோதரர்கள். இதனால் 1801ஆம் ஆண்டு ஆங்கிலேயர்கள் அவர்களை தூக்கிலிட்டனர். இந்த நாள் மருது பாண்டியர்களின் நினைவு நாளாக கடைபிடிக்கப்படுகிறது. மருது சகோதரர்களின் 214வது நினைவு நாளான இன்று திருப்பத்தூரில் மணிமண்டபத்தில் உள்ள அவர்களது சிறைகளுக்கு தமிழக அமைச்சர்கள் செல்லூர் ராஜு, கோகுல இந்திரா, உதயகுமார், மாவட்ட ஆட்சியர் மலர்விழி உள்பட பலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். மணிமண்டபத்தில் தேசிய கொடியை மாவட்ட ஆட்சியர் ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். முன்னதாக மருது சகோதரர்களின் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் மணிமண்டபத்தில் முன்பு பொங்கல் வைத்து வழிபட்டனர். வாரிசார்களாகிய நாங்கள் எல்லாரும் சேர்ந்து இன்றைக்கி காலையில் 7 மணிக்கு வந்து அவங்களுக்கு வந்து எங்கள் வாரிசார் சேர்ந்து குருபூஜை வைத்து எங்களுடைய பேரன்மார்களுக்கு முடியெடுத்தும் காணிக்க செலுத்தியும் பொங்கல் வச்சு அவங்களுக்கு பூஜைகள் செஞ்சோம். தொடர்ச்சியாக பொதுமக்கள் அஞ்சலிகள் இன்றைக்கு தொடர்ந்து நிறையப்படும். இதனிடையே மருது பாண்டியர்களுக்கு மரியாதை செலுத்த திமுக முன்னாள் அமைச்சர் பெரிய கருப்பன் தலைமையில் திமுகவினர் இன்று மருது பாண்டியர் மணிமண்டபத்திற்கு வந்தனர். அப்போது மணிமண்டப வளாகத்தில் தமிழக அரசின் நலத்திட்டங்கள் தொடர்பான திரைப்பட காட்சி ஒளிபரப்பு ஆகிக் கொண்டிருந்தது. திமுகவினர் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் ஒளிபரப்பு வாகனம் மீது கற்கள் வீசப்பட்டன. அப்போது காவல்துறைக்கும் ஆர்ப்பாட்ட செய்தவர்களுக்கும் இடையில் தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. அமைதி பேச்சுக்கு பின் நிலைமை சீரானது. மொஹரம் பண்டிகையை ஒட்டி சென்னை ராயப்பேட்டையில் ஷியா பிரிவு முஸ்லிம்கள் கத்தியால் உடலில் காயம் ஏற்படுத்திக் கொண்டு துக்க நாளாக அதை வெளிப்படுத்தினர். ஏறத்தாழ 1400 ஆண்டுகளுக்கு முன்பு இஸ்லாத்திற்காக போராடி மொஹரம் மாதத்தின் 10வது நாளில் நபிகள் நாயகத்தின் குடும்பத்தில் 72 பேர் போரில் உயிரிழந்ததன் நினைவாக மொஹரம் கடைபிடிக்கப்படுகிறது. மொஹரம் நாளை ஒட்டி சென்னை ராயப்பேட்டையில் ஷியா பிரிவு முஸ்லிம் சிறுவர்கள் உள்ளிட்ட ஆண்கள் இன்று கருப்பு உடை அணிந்து ஊர்வலம் சென்றனர். ஊர்வலத்தின் போது தங்கள் உடலில் கத்தியாலும் பிளேடாலும் கீறிக்கொண்டு ரத்தத்தை வரவழைத்து துக்கத்தை வெளிப்படுத்தியபடி அவர்கள் ஊர்வலமாக சென்றனர். சாலையின் இருபுறமும் கூடியிருந்த பெருவாரியான இஸ்லாமியர்களும் அப்போது தங்கள் துக்கத்தை வெளிப்படுத்தினர். மனித உரிமைகளை காப்பதற்காக, மனித சமுதாயத்தை காப்பதற்காக ஹசரத் இமாம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய 72 சீடர்களும் செய்த அந்த மாபெரும் தியாகத்தை நினைத்து எம்முடைய துக்க அஞ்சலி செலுத்தும் வகையில் இன்றைய நாள் இந்த ஊர்வலம் எடுத்துச் செல்லப்படுகிறது. இதேபோல் வேலூர் சைதாப்பேட்டை பகுதியில் 100க்கும் அதிகமான ஷியா பிரிவு இஸ்லாமியர்கள் மொஹரம் திருநாளை ஒட்டி பிளேடு, கத்தி போன்ற கூர்மையான பொருட்களை கொண்டு தங்களை கீறிக் கொண்டனர். தியாகத்தின் நினைவாக மொஹரம் கடைபிடிக்கப்படுவதாக அவர்கள் தெரிவித்தனர். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே மொஹரம் நாளையொட்டி திரளான இந்துக்களும் பள்ளிவாசலில் தீக்குழி இறங்கி வழிபட்டனர். மொஹரம் நாளில் தியாகத்தை நினைவு கூறும் வகையில் ஷியா பிரிவு இஸ்லாமியர்கள் தங்கள் உடலில் கத்தி மற்றும் கூர்மையான பொருட்களை கொண்டு துன்புறுத்திக் கொள்வர். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே உள்ள முதுவந்திடல் கிராமத்தில் ஆண்டுதோறும் மொஹரம் திருநாளையொட்டி 10 நாட்களுக்கு முன்னரே இந்துக்களும் காப்பு கட்டிக் கொள்வர். நிகழாண்டின் முகரத்தையொட்டி பள்ளி வாசலின் அருகே பெரிய அளவில் தீக்குழி அமைக்கப்பட்டு பக்தர்கள் இன்று அதிகாலை தீக்குழியில் இறங்கி வழிபட்டனர். நோய்கள் வராமல் இருக்கவும் விவசாயம் செழிக்கவும் நெருப்பு கங்குகளை தலையில் போட்டுக்கொள்ளும் நிகழ்வும் நடைபெற்றது. 40 ஆண்டுகளாக எங்கள் ஊர் கிராமத்தில் பாத்திமா கோயில் கும்பிட்டு வருகிறோம். அது 10 நாள் விரதம் இருந்து பூக்குழி ஆம்பளைகளை இறங்குவாங்க. பொம்பளைகள்லாம்
நெருப்பு முழுவாங்க. அதை கும்பிடாட்ட எங்களுக்கு கிராமத்தில் பல நோய்கள் எல்லாமே வரும். திருச்சி மாவட்டம் துறையூரை அடுத்துள்ளது பச்சை மலை. இந்த மலையில் உள்ள 41 வகையான அரிதான மரங்கள் அழியக்கூடிய நிலையில் உள்ளன. இதற்கு காரணம் என்ன? இது பற்றி இன்றைய வேந்தர் சிறப்பு செய்தியில். திருச்சி மாவட்டம் துறையூரை அடுத்துள்ள பச்சை மலையில் வசிக்கும் மக்களின் பிரதான தொழில் விவசாயமாகும். பச்சை மலையின் மொத்த பரப்பு 527 சதுர கிலோமீட்டர் ஆகும். இதில் செங்கட்டுப்பட்டி, தண்ணீர் பள்ளம், சோளமாத்தி, பெரிய கப்பளம் ஆகிய கிராமங்கள் உள்ளன. இங்கு தென்னை, வாழை, கொய்யா என பல வகையான மரங்கள் உள்ளன. இந்த மலையில் சில இடங்களில் நெல் சாகுபடியும் செய்யப்படுகிறது. கடந்த 1985 ஆண்டிற்கு முன்பு வரை மலையில் சாமை, திணை, கம்பு, சோளம், கேழ்வரகு போன்றவையும் பயிரிடப்பட்டுள்ளன. மேலும் அன்னாசி, பலா மரங்கள் மூலமும் இம்மக்கள் பயனடைந்து வந்தனர். இப்போ 1985 தான் முத குச்சியெல்லாம் வச்சு ஸ்டார்ட் ஆச்சுங்க. அதுக்கு மேலே சாமை, தேனை, கேழ்வரகு, மொச்சை எல்லாமே பயிர் பண்ணால் நல்லா இருந்ததுங்க. இப்போ வந்து அதுலேருந்து இப்போ வைக்கிறேன், ஒரு தடவை விலை ஜாஸ்தியாக வைக்கிது, ஒரு விலை கம்மியாக வைக்கிது. அதே மாதிரி இது மரவழி கிழங்காக ஒரு செலவுனா முளை ஓட்டுறேன், முளை ஓட்டிட்டு முளை குச்சி வச்சுருவோம். குச்சி வந்து நல்லா மழை பெஞ்சு தான் வந்துடுது. ஆனால் கடந்த 20 வருடங்களாக பச்சை மலை முழுவதும் பணப்பயிரான மரவள்ளி கிழங்கு மட்டுமே சாகுபடி செய்யப்படுவதால் இவற்றின் விளைச்சலுக்காக காடுகள் பெருமளவில் அழிக்கப்படுகின்றன. இதனால் தாவர வகைகள் மற்றும் சிறு பூச்சி இனங்கள் அழிந்து வருகின்றன. இப்போ மரவள்ளி கிழங்கு எடுத்துட்டோம். எடுத்துட்டு திருப்பி மறுநாள் ஊனிடலாம். ஊனிட்டு ஒரு 15 நாள், ஒரு மாதத்தில் குறுத்துறோம். குறுத்தோடனே திருப்பி களை எடுக்கலாம். களை எடுத்துட்டு திருப்பி உரம் வைக்கலாம். அப்புறம் 10 மாதம் ஆனோடனே கிழங்கு எடுக்கலாம். மேலும் மரவள்ளி அதிக அளவு விளைவதற்காக ரசாயன உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகள் பயன்படுத்தப்படுகிறது. இதனால் இயற்கையான மண்வளம் அழிக்கப்பட்டு நிலச்சரிவு ஏற்படும் அபாயமும் உருவாகியுள்ளது. பழைய எண்டமிக் பிளான்ஸ் எல்லாமே அழிச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கடந்த ஒரு 20 வருஷமாக பார்த்தீங்கன்னா இந்த மரவள்ளி கிழங்கு வந்து சாகுபடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மரவள்ளி கிழங்கு சாகுபடி பண்ணுறதுனால என்ன ப்ராப்ளம்னா, இயற்கையாக விளையிறத இல்லாமல் விட்டுட்டு செயற்கை உரங்களை கொட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. களைக்கொல்லி, பூச்சி மருந்து இதெல்லாம் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால் வந்து பார்த்திங்கன்னா மரங்கள் நிறையா ஏக்கர் கணக்கில் வந்து மரங்கள் அழிக்கப்படுகிறது. லேண்ட்ஸ்லைடிங் இப்போ இந்த மரவள்ளி கிழங்கு நட்டதுனால வந்து பார்த்திங்கன்னா மண்ணரிமானம் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. இந்த கிழங்கு சாகுபடியால் உடனடியாக பணத்தை பார்த்து பழகிவிட்ட மக்கள் வேறு பயிர்களை பயிரிட முன் வருவதில்லை. என்றாலும் வனத்துறையினரின் முயற்சியால் தேக்கு, சில்வர் ஓக் உள்ளிட்ட மரங்கள் வைக்கப்பட்டுள்ளன. இயற்கை வளங்களை அள்ளித்தரும் பச்சை மலையை அழிக்கின்றோம் என்கின்ற எண்ணமின்றி கிழங்குகளுக்கு உரிய விலை கிடைக்கவில்லை என்கிற கோரிக்கையே இவர்கள் பிரதான நோக்கமாக உள்ளது. விவசாயிகளின் பார்வை மாறுமா? பச்சை மலை பாதுகாக்கப்படுமா? வேந்தர் செய்திகளுக்காக திருச்சியிலிருந்து டி குமார். வங்கதேச மத பேரணியில் குண்டுவெடிப்பு, ஒருவர் பலி, 100 பேர் படுகாயம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. மெக்சிகோவை தாக்கிய சக்தி வாய்ந்த பேட்ரிசியா சூறாவளி அந்த நாட்டில் 70 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு பலத்த சேதத்தை ஏற்படுத்தியுள்ளது. பசிபிக் கடலில் கடந்த சில நாட்களுக்கு முன் பேட்ரிசியா என்ற புயல் உருவானது. தொடர்ந்து வலுப்பெற்று வந்த பேட்ரிசியா புயல் கடும் விளைவை ஏற்படுத்தும் சக்தி வாய்ந்த சூறாவளியாக மாறியது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஆயிரக்கணக்கான உள்ளூர் மற்றும் சுற்றுலா பயணிகள் கடலோர பகுதிகளில் இருந்து அப்புறப்படுத்தப்பட்டு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டனர். இந்த நிலையில் பேட்ரிசியா சூறாவளி மெக்சிகோவின் ஜாலிஸ்கோ மாகாணத்தில் உள்ள பிளையா பெருலா என்ற இடத்தில் கரையை கடந்தது. அப்போது பலத்த மழை பெய்ததுடன் மணிக்கு சுமார் 300 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்றும் வீசியது. இதன் காரணமாக பல இடங்களில் மரங்கள், மின்கம்பங்கள் சாய்ந்தன. வீடுகளின் மேற்கூரைகள் தூக்கி வீசப்பட்டன. கடற்கரைகளில் அலைகள் அதிக சீற்றத்துடன் காணப்படுகின்றன. சூறாவளியால் ஏற்பட்ட பாதிப்பை கண்காணித்து வரும் மெக்சிகோ அரசு மீட்பு பணிகளை துரிதப்படுத்த அலுவலர்களுக்கு உத்தரவிட்டுள்ளது. வங்கதேசத்தின் தலைநகரமான டாக்காவில் ஷியா பிரிவினர் நடத்திய மதப்பேரணியில் அடுத்தடுத்து குண்டுகள் வெடித்ததில் ஒருவர் பலியானார், 100 பேர் படுகாயமடைந்தனர்.
ஷியா பிரிவு இஸ்லாமிய மக்கள் அசுரா என்ற புனித நாளை உலகம் முழுவதும் கடைபிடித்து வருகிறார்கள். இதையொட்டி சவுதி அரேபியா மற்றும் பாகிஸ்தானில் உள்ள ஷியா பிரிவு மக்கள் மீது சன்னி பிரிவினர் தொடர் தாக்குதல்களை நடத்தி வருகின்றனர். இதன் தொடர்ச்சியாக வங்கதேச தலைநகர் டாக்காவிலும் ஷியா பிரிவு மக்களின் பேரணியில் குண்டுகள் வெடித்தன. இதில் ஒருவர் பலியாகி 100க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்தனர். காயமடைந்தவர்கள் டாக்கா அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சன்னி பிரிவினர் அதிகம் வாழும் வங்கதேசத்தில் முதல் முறையாக ஷியாக்கள் மீது தாக்குதல் நடத்தியிருப்பது குறிப்பிடத்தக்கது. আমাদের ফ্যামিলির পাঁচজন থাকি বাচ্চা নিয়ে পরে দাঁড়ানোর পরে একটা ঠাস করে বোমা ফুটলো ফুটার পরে আমার বড় ভাই আমাদের ধরলো সবাই ধরার পর ঘুরতে না ঘুরতে আবার দুইটা বোমা মানে প্রথমে একটা পড়লো আর পরে আরেকটা পড়লো পরে সাথে সাথে মানুষ চারিদিকে ছিটকে পড়ছে আর বোমাটা অনেকজনের শরীরে লেগে অনেকজন ওদিকে আহত হয়ে পড়ছে அமெரிக்காவில் நடந்த ஃபார்முலா 1 கிராண்ட் பிரிக்ஸ் கார் பந்தய பயிற்சி மழை காரணமாக பாதியில் ஒத்திவைக்கப்பட்டது. அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணம் ஆஸ்டின் பகுதியில் நடைபெற்ற இந்த பயிற்சியில் மெர்சிடஸ் அணி வீரர் நிக்கோ ரோஸ்பெக் புயல் வேகமாக வந்து முதலிடம் பிடித்தார். மெர்சிடஸ் அணி வீரரும் மூன்றாவது முறை உலக சாம்பியன் பட்டத்தை வெல்ல வாய்ப்புள்ளவருமான லெவிஸ் ஹாமில்டனும் இந்த பயிற்சியில் பங்கேற்றார். பின்னர் அடுத்தடுத்து நடக்கவிருந்த பயிற்சிகள் கடும் மின்னல் மற்றும் மழை காரணமாக ரத்து செய்யப்பட்டன. ஃபார்முலா 1 வீரர்கள் மழையில் கார் ஓட்டக்கூடியவர்கள் என்றாலும் பந்தய பாதை வழுக்கியதால் பயிற்சி கைவிடப்பட்டது. இந்தியன் சூப்பர் லீக் கால்பந்து போட்டியில் இன்று சென்னையின் எஃப்சி அணி புனே அணி ஆகியவை மோதவுள்ளன. இந்தியன் சூப்பர் லீக் கால்பந்து போட்டிகள் இந்தியா முழுவதும் பல்வேறு நகரங்களில் விறுவிறுப்பாக நடந்து வருகின்றன. நேற்றிரவு குவாஹத்தியில் நடந்த போட்டி ஒன்றில் அட்லெடிகோ டி கொல்கத்தா அணியை நார்த் ஈஸ்ட் அணி ஒரு கோல் போட்டு தோற்கடித்தது. நார்த் ஈஸ்ட் அணியின் மாற்று ஆட்டக்காரராக களமிறங்கிய நிக்கோவேலஸ் ஆட்டத்தின் 77வது நிமிடத்தில் கோல் போட்டார். இதன் மூலம் 1-0 என நார்த் ஈஸ்ட் அணி அதன் இரண்டாவது வெற்றியை பதிவு செய்தது. இன்று சென்னையின் எஃப்சி அணி புனே அணி ஆகியவை பலப்பரீட்சை நடத்துகின்றன. சென்னை நேரு விளையாட்டு அரங்கில் இன்று இரவு 7 மணிக்கு இந்த போட்டி நடைபெறுகிறது. இன்றைய ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 144 ரூபாய் குறைந்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கம் கிராமிற்கு 18 ரூபாய் குறைந்து 2526 ரூபாய்க்கும் சவரன் 20208 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. 24 கேரட் தூய தங்கம் 10 கிராம் 190 ரூபாய் குறைந்து 27020 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலையில் மாற்றமின்றி 1 கிராம் 40 ரூபாய்க்கும் கட்டி வெள்ளி 1 கிலோ 37380 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. பிளாட்டினம் விலையில் மாற்றமின்றி 1 கிராம் 2787 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்திய நிலைகள் மீது 2வது நாளாக தாக்குதல். எல்லையில் தொடரும் பாகிஸ்தானின் அத்துமீறல். கரூர் புதுக்கோட்டையில் புதிய மருத்துவக் கல்லூரி 229 கோடி ரூபாய் ஒதுக்கினார் முதல்வர் ஜெயலலிதா. பி கே சிங் மன்னிப்பு கேட்க வேண்டும் முக ஸ்டாலின் வலியுறுத்தல். தென் கடலோர மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. இத்துடன் வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் மாலை 6 மணிக்கு வேந்தரின் அந்தி மாலை குறுஞ்செய்திகளில் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.